விருதாச்சலத்தில் திமுக பிரமுகர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவகாரத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்து கை கால்களில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் லெஸ்ஸிராஜா வழங்க கேட்கலாம். லெஸ்ஸிராஜா, வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மணவால நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தியாகராஜன், இவர் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ, இவரது மகன் இளையராஜா, இவர் திமுக கட்சியில் உறுப்பினராக உள்ளார். இந்த நிலையில் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்த நிலையில் நேற்று இளையராஜா தனது வயலில் உள்ள செங்கல் சூழலிலிருந்து காரில் புறப்படும் போது அப்பொழுது ராஜசேகர் மகன்கள் ஆற்றலரசன், அவரது அண்ணன் புகழேந்தி மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து கொண்டு இளையராஜாவை துப்பாக்கியால் சுட்டனர். இதில் காயமடைந்த இளையராஜாவை விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் முன்னுரிமை காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றது என தெரிய வந்தது. இதனையடுத்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் கடலூர் தனியார் மருத்துவமனைக்கு வந்த ஆற்றல் அரசு புகையேந்தி உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் விஜயகுமார் என்பவர் போலீசார் பிடிக்கச் செல்லும் பொழுது அவர் தப்பி ஓட முயன்றனர். அப்பொழுது கீழே விழுந்ததில் அவருக்கு ஒரு கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தற்பொழுது இவர் சிகிச்சைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 கை துப்பாக்கிகள் போலீசாரால் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.